ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேய பேசுறேன். உலக அளவில் 123 நாடுகளால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட சைனா. உலகத்துல 193 அல்லது 194 நாடுகள் இருக்கு. அதுல கடந்த 2-3 நாட்களாக 123 நாடுகளோடு மிகப்பெரிய தலைவர்கள் குளோபல் சவுத் சம்மிட் என்ற மிக முக்கியமான ஒரு கூட்டத்தில் ஒன்றாக கூடி உலக அளவில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப சம்பந்தமான பிரச்சனைகள், பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமாக தற்போது உலக அளவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் காசா போர், சூடானில் நடக்கக்கூடிய அல்மோஸ்ட் 10 லட்சம் மக்களை இடம்பெயர வைத்த மிகப்பெரிய போர், இப்படி பல சிக்கல்களை பற்றி பேசுவதற்காக இந்த 123 நாடுகள் ஒன்று சேர்ந்து பேசுறாங்க கடந்த 2-3 நாட்களாக. இன்னொரு முக்கியமான விஷயம், தற்போதைய நிலைமையில் ஐநா சபையின் கையாலாகாத நிலையை பற்றி கூட உண்மையிலேயே ஐநா சபையே தேவைதானா என்ற அளவுக்கு இந்த 123 நாடுகளும் பெரிய அளவில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. இது இந்தியா போன்ற நாடுகள் தலைமையில் நடத்தப்பட்ட குளோபல் சவுத் சம்மிட் என்ற மிக முக்கியமான கூட்டம். இந்தியா போன்ற நாடுகளால் அப்படின்னு சொல்றதை விட இந்த முறை இந்தியாவிலேயே நடத்தப்பட்டது, இந்தியா தான் தலைமை தாங்கி இந்த கூட்டத்தை நடத்தியது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம்தான். ஆனால் இந்த கூட்டத்தில் அதைவிட மிக முக்கியமான விஷயம், இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் மிஸ்டர் ஜெய்சங்கர் இந்த கூட்டம் முடிஞ்சு இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறார். பத்திரிகை நிருபர்கள் அவர்கிட்ட கேட்ட முதல் கேள்வி, இந்த 123 நாடுகள் பங்கு கொண்ட கூட்டத்திற்கு சைனா வந்ததா என்ற கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அவர் அழகாக இல்லை, சைனா வரல என்ற பதில் கொடுக்கிறார். ஆனால் பத்திரிகைக்காரங்க அந்த கேள்வியோட விடல. அடுத்த கேள்வி, சைனா இந்த கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டதா என்ற கேள்வி. அதற்கு ஜெய்சங்கர் இல்ல, இந்த 123 நாடுகள் கலந்து கொண்ட குளோபல் சவுத் சம்மிட் என்ற கூட்டத்திற்கு சைனாவை கூப்பிடவே இல்லைன்னு சொன்னார். பாருங்க, ஒரு குளோபல் சவுத் சம்மிட் ஆனா சைனாவை கூப்பிடவே இல்லை என்பது யாருக்குமே ஆச்சரியமாக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. இந்த நிருபர்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. சைனா வாஸ் நாட் இன்வைட்டட் டு வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் சம்மிட். அமெரிக்கா காலம் காலமாக செய்த உலக நாட்டாமை ரோல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது. இன்று இந்தியா பல விஷயங்களில் தலைமையேற்க ஆரம்பித்து விட்டது. தி வேர்ல்ட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் எ மல்டிபோலாரிட்டி. ஒரு புதிய பவர் கேம் உருவாக ஆரம்பித்து விட்டது. எனவே அந்த புதிய மல்டிபோலார் சக்திக்கு இந்தியா போன்ற நாடுகள் தலைமை தாங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பொருளாதாரம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், ஆயுத வளர்ச்சி, தீவிரவாத ஒழிப்பு போன்ற எல்லா முக்கியமான துறைகளிலும் இன்னைக்கு லீட் பண்றது யாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா யாருன்னு சொல்லுங்க. ரஷ்யா உக்ரைன் போர் இன்னைக்கு ரஷ்யாவை சோவியத் யூனியன் உடைந்த டைம் லைனுக்கு கொண்டு போயாச்சு. உலகத்தின் மிகச்சிறந்த தொழில்நுட்பம், ஸ்டார்ட் அப் மற்றும் மொசாட் போன்ற ரகசிய உளவு போன்ற சக்திகளால் இவ்வளவு சிறிய நாடாக இருந்தாலும் உலகத்தையே உலுக்கி கொண்டிருந்த இஸ்ரேலுக்கு இன்று தீவிரவாதிகளை சமாளிப்பதிலேயே பாதி உயிர் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் சூடான், இன்னொரு பக்கம் உக்ரைன், இன்னொரு பக்கம் தைவான், மறுபக்கம் சவுத் கொரியா, இப்ப மத்திய வளைகுடா பகுதியில் இஸ்ரேல். இப்படி உலகம் முழுவதுமாக நடக்கக்கூடிய போர்களை சமாளித்து ஆயுத விற்பனையில் ரொம்பவும் பிஸியாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு இனிமேல் இந்த புதிய மல்டிபோலார் உலகில் தலைமை என்ற பதவி அல்லது அந்தஸ்து கிடையவே கிடையாது. எனவேதான் இன்னைக்கு இந்த 123 நாடுகள் ஒன்றாக இணைந்த இந்த குளோபல் சவுத் சம்மிட் கூட்டம் முதலில் இந்தியாவின் தலைமையில் நடந்து முடிந்துள்ளது. இதுல சைனா போன்ற தீவிரவாதத்தை வளர்க்க முயற்சி செய்யக்கூடிய நாடுகளுக்கு என்ன இடம் சொல்லுங்க. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பங்களாதேஷ் தலைவருக்கு பெரிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. பங்களாதேஷில் வாழக்கூடிய பங்களாதேஷ் இந்து மக்களுக்கு எந்த சிக்கலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மிகப்பெரிய சிக்கல் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியா போன்ற உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம், மிகப்பெரிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாட்டில் எந்த மதத்தாருக்கும் எந்த சிக்கலுமே கிடையாது. ஒரு சில பேர் இதை ஒத்துக்க மாட்டாங்க. There is no other country in the world that respects secularism so much like India. அவர்களுக்கான இடம், சலுகைகள், பதிவுகள், அரசியல் அமைப்புகளில் இடம், நாட்டை அல்லது மாநிலத்தை ஆளக்கூடிய உரிமை, எல்லாருமே எல்லாமே செய்யலாம் இந்த நாட்டில். அரபு நாடுகளில் அரேபியன் தான் ஆட்சி செய்ய முடியும். சவுதி அரேபியாவை ஒரு கிறிஸ்தவன் ஆட்சி செய்ய முடியுமா? ஆனால் நம்ம நாட்டில் யார் எந்த மொழி எந்த மதம் என்றுமே பார்ப்பதில்லை. அதற்கான சிஸ்டம் இந்த நாட்டில் உருவாக்கப்படவில்லை. எல்லாருக்குமே எல்லாமே. எனவே
பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாள் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விதத்தில் இந்திய ரூட்ஸ், இந்திய கனெக்ஷன் இருக்கக்கூடிய குடிமக்களை அவர்களும் மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்பது தெளிவாக இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதை மீறுபவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமா இல்லையா? நீங்க பாருங்க, G20 இருக்கு, SCO சம்மிட் இருக்கு, பிரிக்ஸ் இருக்கு, இப்ப இந்த குளோபல் சம்மிட், குளோபல் சவுத் சம்மிட் இருக்கு, அதை விட மேலாக குவாட் இருக்கு. எல்லாம் இருந்தும் கூட இருக்கிறது மட்டுமல்ல, இதில் ஓரளவுக்கு மிகப்பெரிய தலைமை பொறுப்பு நம்ம நாடு இந்தியாவுக்கே இருக்கு. ஆனா பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாள் இது மாதிரியான நாடுகள் இந்திய இறையாண்மைக்கு எதிராக ஜியோ பொலிட்டிக்கல் தவறுகளை அல்லது டெரிட்டோரியல் தவறுகளை செய்யும் போது இந்தியா போன்ற மிகப்பெரிய பொருளாதாரம், மிலிட்டரி, மிகப்பெரிய மக்கள் தொகை இவர்களை தண்டிக்க வேண்டாமா? தண்டிக்க முன் வருவதில்லை. அந்த தண்டனை பொருளாதார ரீதியாக இருக்கலாம், ஏன் தேவைப்பட்டால் இராணுவ ரீதியாக கூட இருக்கலாம். தர்மபுரபு அப்ரோச் எனக்கு புரியுது, ஐ எம் கம்ப்ளீட்லி ஆன் போர்ட் வித் இட். பட் எவ்வளவு நாளைக்கு? இன்னும் ஒரு சில பேர் நம்ம இப்ப நம்ம நாட்டு பாதுகாப்பு வளர்ச்சி அது பற்றி மட்டும்தான் யோசிக்கிறோம், அதுவும் சரிதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா இப்படி ஒண்ணுமே இல்லாத நாடுகள் இந்தியா போன்ற பெரிய நாடுகளின் இறையாண்மைக்கு எதிராக செயல்பட அனுமதிக்கலாமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. இன்று பாகிஸ்தானில் ஒரு காலத்தில் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்த மேல் நியூட்ரிஷன் சிக்கல் வரக்கூடிய அளவுக்கு பாகிஸ்தான் அழிவு பாதைக்கு சென்று விட்டது. நான் சரியாக 4 வருடங்களாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் பாதையில், அதாவது தானாகவே தன்னைத்தானே அழிக்கக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு என்று நான் 4 வருடங்களாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, பொதுமக்களுக்கு சரியான உணவு இல்லாமல் ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய மிகவும் பின்தங்கிய நாடுகளின் அளவுக்கு மேல் நியூட்ரிஷன் சிக்கல் வரக்கூடிய அளவுக்கு பாகிஸ்தானில் பஞ்சம் அதிகரித்து விட்டது. ஆனால் அவன் நமது நாட்டுக்கு எதிராக காலம் காலமாக தீவிரவாதம் செய்கிறான், அதை சைனா ஆதரிக்கிறான். ஆதரிப்பது மட்டுமல்லாமல் அந்த தீவிரவாதத்தை பணம் கொடுத்து ஸ்பான்சர் செய்கிறான் சைனா. சேம் இஸ் வித் ஈரான். ஆனால் இந்தியா இதே இந்த பாகிஸ்தானை பெரிய அளவில் தண்டிக்க வேண்டாமா? வெறும் 1 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய இஸ்ரேல் உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை அழிக்க முயற்சி செய்கிறது. ஆனால் உலகின் 4வது பெரிய பொருளாதாரம், 3வது பெரிய மிலிட்டரி எல்லாமே இருக்கும். அப்படியானால் பாகிஸ்தானை அழித்து விட வேண்டாமா? இத்தனைக்கும் இஸ்ரேல் போன்ற நாட்டின் உளவு, ஆயுதம், தொழில்நுட்பம் என எல்லாமே, எல்லா சப்போர்ட்டுமே இந்தியா போன்ற நாட்டுக்கு தீவிரவாதத்தை எதிர்த்து போர் செய்வதால் இஸ்ரேலின் ஆதரவு, சப்போர்ட் எப்போதுமே நமது நாட்டுக்கு உண்டு, அதுவும் பாகிஸ்தானுக்கு எதிராக. பாகிஸ்தான் என்றால் அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. எவ்வளவு காலம் இந்தியாவின் மொத்த வரி பணத்தை, மொத்த இந்தியாவின் பொதுமக்களின் கடின உழைப்பை வெறும் தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்ற சண்டையில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மட்டும் செலவிட முடியும் சொல்லுங்க? எனவே என்ன கேட்டீங்கன்னா, பாகிஸ்தானுடனான இன்னொரு பெரிய போருக்கான நேரம் எப்போதோ வந்துவிட்டது. அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாடுதான், ஸோ வாட், என்ன அதற்காக இப்படியே காலங்களை கடத்தி செல்ல முடியுமா சொல்லுங்க? இது பாகிஸ்தானுடனான ஒரு போருக்கான நேரம், அவனை உண்டு இல்லை என்று செய்ய வேண்டிய நேரம். இஸ்ரேல் காசா போரின் சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தை கத்தாரில் இந்த வாரம் முடிந்தது. இது பெரிய அளவிலான ஒரு போரை தடுப்பதற்காகவும், மேலும் ஈரான் போன்ற நாட்டுடன் இந்த போர் பரவாமல் தடுப்பதற்காகவும் இந்த கூட்டம் நடந்தது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈஜிப்த் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளின் உயர்மட்ட அதிகாரிகள், மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து கத்தாரில் 2 நாட்களாக இந்த இஸ்ரேல் காசா சீஸ்ஃபயர் மற்றும் ஹாஸ்டேஜ் பற்றிய பேச்சுவார்த்தை நடந்து முடிந்தது. பிளிங்கன் 9வது முறையாக அக்டோபர் 7ஆம் தேதி அந்த தாக்குதல் நடந்த பிறகு கடந்த 1 வருடத்தில் 9வது முறையாக இஸ்ரேலுக்கு இன்று பயணம் செல்கிறார். முக்கியமாக இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையிலான பேசிக் கருத்து வேறுபாடுகளை சரி செய்ய முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கிறது பேச்சு. அது சரியாகுமா என்று கேட்டால் கண்டிப்பாக சரியாகாது. ஏன்னா ஹமாஸ் போன்ற தீவிரவாதிகளுடன் இஸ்ரேலுக்கு என்ன கருத்து வேறுபாடு இருக்கு சொல்லுங்க? இஸ்ரேலின் ஒரே ஒரு கருத்து, ஹமாஸ் போன்ற தீவிரவாதிகள் காசாவில் மட்டுமல்ல உலகத்தில் எங்கேயுமே இருக்கக்கூடாது, அது ஒன்று மட்டும்தான் இஸ்ரேலுடைய கருத்து. நீங்களே பாருங்க, சீஸ்ஃபயர் வேணும், போரை நிறுத்த வேண்டும், மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஹமாஸ் மற்றும் அவர்களுடன் சேர்ந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாடுகளும் சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அப்புறம் ஏன் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஹமாஸ் நேரடியாக வரல சொல்லுங்க? எங்கேயாச்சும் ஒளிஞ்சு இருந்துக்கிட்டு எதையாவது பேசி கூச்சல் போட்டுக்கிட்டு மட்டும் இருந்தால் போதாது,
நேரடியாக சந்திக்கணும், களத்தில் இறங்கணும். நேற்று நடந்த முக்கியமான ஒரு இன்டர்வியூல ஒரு பத்திரிகையாளர்கிட்ட பேசக்கூடிய ஹமாஸின் மூத்த தலைவரான ஒசாமா ஹம்டன் அப்படிங்கிற, காசாவில் நடக்கக்கூடிய போரில் பாலஸ்தீனியர்களின் மரணத்திற்கு பயங்கரவாத குழு, அதாவது ஹமாஸ் பயங்கரவாத குழு பொறுப்பேற்குமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல், பதில் சொல்ல முடியாமல் அந்த இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மறுத்து அவர்களையே குற்றம் சாட்டி பதிலளிக்காமல் பாதியிலேயே இன்டர்வியூவில் இருக்க முடியாமல் முடிச்சுட்டு போயாச்சு இந்த ஹமாஸ். இதுதான் இவர்களுடைய புத்தி, இதுதான் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவின் அளவு. இஸ்ரேல் காசா போரை பொறுத்தவரை இந்த சீஸ்பயர் பேச்சுவார்த்தை என்பது இஸ்ரேலுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு இடைவெளி. ஆனால் இதனால் ஹமாஸ்க்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவர்களுக்கு தேவை இப்போ இந்த போர் செய்ய முடியாது. எல்லா டனலும் உடைக்கப்பட்டு விட்டது. தீவிரவாதிகளின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் குறைந்து விட்டது. ஈரான் தாக்கும் தாக்கும் அப்படின்னு சொன்னது தாக்க முடியலை. ஹெசபுல்லாவின் நசரல்லா முடிந்த அளவுக்கு எனக்கு அந்த டனல் இருக்குது, இந்த ஆயுதம் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, நான் தாக்குவேன் தாக்குவேன் தாக்குவேன்னு சொல்லி நேரத்தை கடத்த வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது. இஸ்ரேலுக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு அமெரிக்காவிடமிருந்தும் சரி மற்ற மேற்கத்திய நாடுகளிடமிருந்தும் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. திடீரென ரஷ்யா உக்ரைன் போர் மொத்தமாக அந்த போக்கே மாறிவிட்டது. இதெல்லாத்தையும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை சைனாவுக்கும் ஈரானுக்கும் இருக்குது. திடீரென ஒரு பெரிய போரை, அதுவும் இஸ்ரேல் மாதிரியான ஒரு நாட்டுடன் கண்டிப்பாக தொடங்க முடியாது. இன்னைக்கு இந்த குளோபல் சவுத் சம்மிட் இப்படி ஒரு மிகப்பெரிய கூட்டம், 123 நாடுகள் இந்தியாவின் தலைமையில் ஒன்று கூடுதுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. டெரரிசம், எக்ஸ்ட்ரீமிசம், உலக அளவில் பொருளாதாரத்தை டாமினேட் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே செய்யப்படும் கோல்மால், இப்படிப்பட்ட மிகப்பெரிய விஷயங்களை, கிளைமேட் சிச்சுவேஷன், இதை பற்றி பேசக்கூடிய 123 நாடுகள் சைனாவையும் ஈரானையும் இது மாதிரியான நாடுகளையும் அந்த கூட்டத்துக்கு கூப்பிடவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? 123 நாடுகள் உலக அளவில் இவர்கள் தவறானவர்கள், இவர்களுடைய எண்ணங்களும் கருத்துக்களும் தவறு, இவர்கள் செய்யக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் தவறு, அதுக்கு தலைமை இந்தியா. செவரல் கண்ட்ரிஸ், 123 நாடுகளில் ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளுமே இந்த குளோபல் சவுத் சம்மிட்டில் தே ஆர் எக்ஸ்பிரஸிங் கன்சர்ன் ஓவர் டெரரிசம். இன்னைக்கு காசாவில் நடக்கக்கூடியது ஹமாஸ் செய்வது தவறு, இப்படிப்பட்ட தீவிரவாதம் உலக அளவில் எங்கேயுமே இருக்கக்கூடாது, கண்டிப்பாக இந்த போர் முடிவுக்கு வரணும் அப்படிங்கிற ஆசை அவர்களுக்கு இருக்கு. பங்களாதேஷுக்கு இன்னைக்கு மொத்த குளோபல் சவுத் சம்மிட்டுமே 123 நாடுகளுமே எச்சரிக்கை கொடுத்துருக்கு, கண்டிப்பாக அதுக்கு இந்தியா தலைமை. ஆனால் 123 நாடுகளுமே பங்களாதேஷுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கு, இப்படி ஒரு இனத்தாரை அல்லது ஒரு மதத்தாரை மட்டும் உங்கள் நாடுகளில் தாக்குவது தவறு. இது மாதிரியான தவறுகள் உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்தியாவில் நடப்பது கிடையாது. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடக்கக்கூடிய சிக்கல் என்பது தேவையில்லாமல் பாகிஸ்தான் செய்யக்கூடிய தீவிரவாதத்தால் வரக்கூடிய சிக்கல். தீவிரவாதத்தை ஒடுக்கணும்னா அங்கே உள்ள இன்டர்னல் சிச்சுவேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். அது இல்லாமல் இந்த உலகத்தில் வேற எந்த நாடுமே இந்தியாவை குற்றம் சாட்ட முடியாது. செக்குலரிசம் பற்றி பேசுகிறாங்களே, இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு சுதந்திரமும் உரிமையும் எங்கே இருக்குது சொல்லுங்கள்? அது யாராக இருந்தார்? இன்ஸ்டிடியூஷன்ஸ் பில்ட் இன் ப்ரீவியஸ் டெக்கேட் இன்கேப்பபிள் ஆஃப் ஃபைட்டிங் டுடேஸ் சேலஞ்சஸ். இன்னைக்கு இந்த குளோபல் சவுத் சம்மிட் மீட்டிங்கில் நம்ம பிரதமர் பேசுகிறாரு, 10 அல்லது 20 வருடங்களுக்கு முன்னாடி இவங்க ஃபார்ம் பண்ணாங்க பார்த்தீங்களா, இந்த ஐநா சபை, WHO இது மாதிரியான அமைப்புகள், அது ஏதுமே இன்னைக்கு ரெலவெண்ட் ஆகவே இல்லை. இன்னைக்கு மக்கள் யோசிக்கக்கூடிய விதத்தில் பார்த்தாலும் சரி, இன்னைக்கு பல பல நாடுகள் ஆப்ரேட் செய்யக்கூடிய விதத்தை பார்த்தாலும் சரி, இந்தியா போன்ற பல பல நாடுகள் வளர்ந்திருக்கக்கூடிய அந்த பார்வை, அந்த ஜேர்னியை நீங்கள் பார்த்தாலும் சரி, இது மாதிரியான அமைப்புகள் இன்னைக்கு செயல்படுறதுக்கு அவங்களுக்கு கேப்பபிலிட்டி பொட்டன்ஷியலே கிடையாது. தே ஆர் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த டைம். இந்த காலத்துக்கு ஏற்றாற் போல சிந்திக்கிறதுக்கே அங்கே ஆட்கள் கிடையாது, அது எந்த அமைப்பாக இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு இந்த குளோபல் சவுத் சம்மிட் மிக முக்கியமான ஒரு மீட்டிங்கில் வெளிப்படையாகவே பேசுகிறார். ரஷ்யா உக்ரைன் போர் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரஷ்யாவுடைய மிசைல்ஸ் ஏவுகணைகள் அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுத்த இந்த பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, மொத்தமாக அழித்து விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. இந்தியாவுக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய இன்னொரு வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அமெரிக்கா கோர்ட்லேயே இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம 2611 அட்டாக் பண்ண அந்த மாஸ்டர் மைண்ட், அவன் வந்து இப்போ கேனடாவில் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன், அவனை வந்து அவன் பேர் வந்து தஹுவார் ராணா அப்படின்னு நினைக்கிறேன், இவனை உடனடியாக இந்தியாவுக்கு நாடு கடத்தலாம். நாடு கடத்துறது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் ஜுடிஷியல் சிஸ்டம் முறைப்படி, இந்தியாவின் அரசியல் அமைப்பின், இந்தியாவின் சட்டத்தின்படி
இவனுக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூலிங் வந்து ஹிஸ்டாரிக்கல் ரூலிங் அப்படின்னு சொல்லலாம். நேற்று அமெரிக்காவில் கொடுத்துருக்குறான், இவன் இப்போ கனடாவில் மறைஞ்சிருக்கிறான். சரியா, ஜெய்சங்கர் வந்து உலக அளவில் பல நாடுகளுக்கு டிராவல் பண்ணி தொடர்ந்து இந்தியாவின் மல்டிலேட்டரிசம், அந்த இந்தியா ஒரு தலைமை பொறுப்புக்கு வருது பார்த்தீங்களா, அதை பற்றி கேம்பெயின் பண்ணுறாருன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தொடர்ந்து இந்தியாவை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறார். உலக அளவில் இனிமேல் வரக்கூடிய சப்ளை செயின் ப்ராப்ளமாக இருக்கலாம், எக்கனாமிக்கல் க்ரோத்தாக இருக்கலாம், டிஃபென்ஸ் மெக்கானிசமாக இருக்கலாம், ஆயுத வளர்ச்சியாக இருக்கலாம், ஏன் த ஹோல் டெமோக்ரஸி பற்றிய விஷயமாக கூட இருக்கலாம். எல்லாத்துலேயுமே இந்தியா கண்டிப்பாக தலைமை பொறுப்பு எடுக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாடு நாடாக போய் பேசுகிறார். எல்லாமே உண்மை. 123 நாடுகள் நம்ம நாட்டை வந்து ஒரு குளோபல் சவுத் சம்மிட் அப்படிங்கிற ஒரு ஃபோரமில், ஒரு ஆர்கனைசேஷனில், G20 மாதிரியே மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷனில், ஏங்க 190 நாடுகளில் ஒரு சில நாடுகள் வந்து டெரரிஸ்ட் நாடுகள் அப்படின்னு நம்ம எலிமினேட் பண்ணிடலாம், அந்த லிஸ்ட்லேருந்து தூக்கிடலாம். அது போனால் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து முக்கியமான நாடுகளில் 123 நாடுகள் வந்து நம்ம நாட்டை வந்து ஒரு தலைமை பொறுப்பில் குளோபல் சவுத் சம்மிட் அப்படிங்கிற ஒரு ஃபோரம் அடிப்படையில் இந்தியா தான் தலைவர் அப்படின்னு ஏற்றுக்கிறதுனா அது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி ரஷ்யா உக்ரைன் போர் ரஷ்யாவை எப்படி கீழே கொண்டு வந்துச்சு தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் அமெரிக்கா, அது வேறு விஷயம். இன்றைக்கி அமெரிக்காவுக்கு அவனுடைய நாட்டை பற்றியோ அவனுடைய நாட்டில் உள்ள அரசியல் அமைப்பை பற்றியோ அவனுடைய இன்டர்னல் விஷயம் பற்றி யோசிக்கவே முடியலை. ஏன்னா உலக அளவில் இந்த போர் நாட்டாமை அப்படிங்கிற பேரில் ஆயுத வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அப்படியே மாட்டி சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனாலே ஒன்றும் பண்ண முடியாது. வேற எந்த மேற்கத்திய நாடுகள் ஒரு மல்டிலேட்டரிசம் வேர்ல்டுக்கு தலைவராக முடியும் சொல்லுங்க? ஐரோப்பிய நாடுகளா? ஐரோப்பிய நாடுகளில் ஒரு நாடை சொல்லுங்க பார்ப்போம். அந்த காலமெல்லாம் எப்போவோ ஓடி போயிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சைனாவை ஏற்றுக்கிறதுக்கு, சைனாவை ஒரு தலைமை பொறுப்பில் ஏற்றுக்கிற அளவுக்கு அவனுக்கு இன்டெகிரிட்டி கிடையாது, டிசிப்ளின் கிடையாது, நல்ல இறையாண்மை கிடையாது, தீவிரவாதத்தை வளர்க்கக்கூடிய ஸ்பான்சர் செய்யக்கூடிய நாடு, ஏமாற்றியே உலகத்தில் வளரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாடு. அவங்ககிட்ட என்னதான் பணம், என்னதான் ஆயுதம், என்னதான் பொருள், என்னதான் சப்ளை செயின், என்னதான் பெரிய மார்க்கெட்டிங் இருந்தாலும் அது ஏமாற்றத்தினால வந்த வளர்ச்சி அப்படிங்கிறது 123 நாடுகள் ஒத்துக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவனுடைய நிலை போயிடுச்சு. பாகிஸ்தான் பற்றி எல்லாருக்குமே தெரியும், அது இந்த லீகலையே வர முடியாது. தட்ஸ் வை ஐ ஆம் சேயிங் திஸ் இஸ் அ ரைட் டைம் டு ஹாவ் அ வார் வித் சைனா ஆர் பாகிஸ்தான். வெறும் வளர்ச்சி 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 வளர்ச்சின்னு போய்கிட்டே இருக்கிறோம், ஆனால் நம்முடைய பாதி வளர்ச்சி வந்து ஒரே ஒரு பகுதியில், ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற ஒரே ஒரு பகுதியில் நம்ம எல்லா பணமும் எல்லா ரிசோர்ஸும் நம்ம எல்லா டைமும் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் வி நீட் டு ஸ்டாப் திஸ் கை. இவன் அப்படியே இந்த தலையை பிடிச்சி அமுக்கிற மாதிரி அமுக்கி அப்படி மொத்தமாக அழிச்சிடணும். யாரை? பாகிஸ்தானை. அவனுக்காக நம்ம இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இவ்வளோ ரிசோர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறது, இவ்வளோ பணம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இட்ஸ் நாட் வர்த். அந்த அளவுக்கு அவனுக்கு மரியாதை கிடையாது. இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு 50-60 டனலை வந்து இஸ்ரேல் நாடு அழிச்சிக்கிட்டே இருக்கு. எப்படியாச்சும் தீவிரவாதத்தை ஒழிக்கணும், இவ்வளவு பெரிய படை இருக்கக்கூடிய ஈரானியை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு இஸ்ரேல் வந்து தீவிரவாதத்திற்கு எதிராக இருக்கு அப்படின்னா, இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம், மிகப்பெரிய மிலிட்டரி, வேர்ல்ட்ஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் மிலிட்டரிங்க நம்ப முடியுதுல்ல, நம்மளே அதை பண்ணலைன்னா வாட் இஸ் த பாயிண்ட்? அதுதான் என்னுடைய கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ, ஷேர் பண்ணுங்கள் பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்ட் இல்லை கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ. It's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.